தமிழ் சினிமாவோட ரெண்டு பிக் ஸ்டார்ஸ்னு சொன்னால் அது விஜயன் அஜித் தான். இவங்க ரெண்டு பேரும் அஜித் விடாமுயற்சி ஷூட்டிங்லேயும் விஜய் கோட் படத்துடைய ஷூட்டிங்லேயும் இப்போ இருக்காங்க. இவங்களுடைய அடுத்த படங்களான AK63 அண்ட் தளபதி 69 இந்த ரெண்டு படங்களையும் டோலிவுட்ல இருக்க பிக் ப்ரொடக்ஷன் கம்பெனிகளோட கமிட் பண்ணியிருக்கிறதா நியூஸ் வந்திருக்கு. அது தளபதி 69 RRR படத்தை ப்ரொடியூஸ் பண்ண DVV என்டர்டெயின்மெண்ட்டும் AK63 படத்தை புஷ்பா மூவியை ப்ரொடியூஸ் பண்ண மைத்ரி மூவி மேக்கர்ஸ் தான் ப்ரொடியூஸ் பண்ண போகிறாங்கன்னு நியூஸ் வந்திருக்கு. இந்த ரெண்டு படங்களையும் கோலிவுட் டைரக்டர்ஸ் தான் டைரக்ஷன் பண்ண போகிறாங்க. இப்போ என்ன கேள்வி என்னென்னா, எந்த காரணத்துக்காக விஜயன் அஜித் சொல்லி வச்சுக்கிட்டது போல் டோலிவுட் ப்ரொடக்ஷனில் கமிட் ஆகியிருக்காங்க? சோசியல் மீடியாவில் பலரும் பேன் இந்தியாவாக இவங்க படங்கள் பண்ண போகிறாங்க, அதனால தான் டோலிவுட் ப்ரொடக்ஷனில் கமிட் ஆகியிருக்கிறதா ஷேர் பண்ணிகிட்ருக்காங்க. அது ரொம்பவே நல்ல விஷயந்தான். பட் ரியாலிட்டின்னு பார்த்தா இவங்க ரெண்டு பேரும் பேன் இந்தியாவாக படங்களை பண்ணணுங்கிறத தாண்டி ஹை ரெமுனரேஷனுக்காக தான் கமிட் ஆகியிருக்காங்கன்னு நான் சொல்வேன். எப்படி சொல்கிறேன்னா, அதுக்கு முதல் ரீசன், பாலிவுட் ப்ரொடியூசர் கூட கமிட் ஆனப்பவே அஜித் பேன் இந்தியா படங்களை பண்ணலை. அதே போல் ஏற்கனவே டோலிவுட் ப்ரொடக்ஷனோட விஜய் கமிட் ஆகினப்பவும் சரி, ப்ளஸ் விஜய் கெரியர்லேயே மோஸ்ட் ஆன்டிசிபேட்டட் மூவியை வந்த லியோவிலும் சரி, பெருசாக பேன் இந்தியா அப்பீலுக்கு அவங்க எந்த முயற்சியுமே பண்ணலை. ரெண்டாவது ரீசன், விஜய் இப்போ பொலிட்டிக்ஸ்குள்ள இறங்கிட்டாரு, இங்கே தண்ணி மாதிரி பணத்தை செலவு பண்ணி ஆகணும். ப்ளஸ் அஜித் ஒரு படத்துக்கும் இன்னொரு படத்துக்குமான இடைவெளியை ரொம்பவே அதிகமாக்கிக்கிட்டாரு. ஸோ இந்த காரணங்கள் தான் டோலிவுட் ப்ரொடக்ஷனோட விஜயன் அஜித் கமிட் ஆகிறதுக்கு மிக முக்கிய காரணமாக இருக்கும்னு நான் நினைக்கிறேங்க. அப்போது டோலிவுட் ப்ரொடக்ஷனோட கமிட் ஆனால் எப்படி ரெமுனரேஷன் அதிகமாகும்னு கேட்டால், அவங்களுடைய மார்க்கெட் சைஸில் ரொம்பவே பெருசு, ப்ளஸ் ப்ரமோஷனும் இறங்கி பண்ணுவாங்க. அதுக்கு பெஸ்ட் எக்ஸாம்பிள்ஸ் அவங்களுடைய ப்ரீவியஸ் படங்களான புஷ்பா அண்ட் RRR மாதிரியான படங்களே நம்ம சொல்லலாம். பிக் பட்ஜெட்லாம் டோலிவுட்டில் தானே தொடர்ந்த படங்கள் வந்துட்டுருக்கு. சவுத் சினிமாலேயே டாப் 5 ஹை பட்ஜெட் மூவின்னு பார்த்தா ஃபஸ்ட் பிளேஸில் கல்கி டோலிவுட் மூவி தான், செகண்ட் பிளேஸில் 2.0 கோலிவுட் மூவி, தேர்ட் பிளேஸில் RRR டோலிவுட் மூவி, ஃபோர்த் பிளேஸில் சாகோ டோலிவுட் மூவி, ஃபிஃப்த் பிளேஸில் புஷ்பா தி ரோல் டோலிவுட் மூவி. இதில் 2.0 படத்தை தவிர எல்லா படங்களுமே டோலிவுட் படங்கள் தான். ஸோ டோலிவுட் ப்ரொடக்ஷனை பொறுத்தளவுக்கு பட்ஜெட்லேயும் சரி ரெமுனரேஷன்லேயும் சரி கோலிவுட் விட கொஞ்சம் தாராளமாகவே தான் இருப்பாங்க. என்னோட ஒப்பீனியன், விஜயன் அஜித் ரெண்டு பேருமே AK63 அண்ட் தளபதி 69 இந்த ரெண்டு படங்கள்லையும் 150 crore அதிகமான சேலரியை வாங்க தான் வாய்ப்பு இருக்குது. நான் சொன்ன இன்ஃபர்மேஷன் பற்றி உங்கள் ஒப்பீனியனை மறக்காமல் கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள்.